கலைஞருடைய மகள் கனிமொழி நாடார் பெயர். தமிழகத்தினுடைய இரண்டாவது பெரும்பான்மையான சமூகம் நாடார் சமுதாயம். அப்படிப்பட்ட நாடார் சமுதாயத்திற்கு 21 பேர்ல போட்டி போடுறதுக்கு ஒருத்தர் கூட தகுதி இல்லையா? வேற எங்கேயாவது இல்லைங்க. இப்போ ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரு 4-5 தொகுதிகள் தான். நாங்கள் பெரும்பான்மையான அந்த தொகுதியை ஏற்கனவே போன வருஷமும் நீங்கள் போட்டி போட்டு பரிசிட்டீங்க. இந்த வருஷமும் திரும்ப அந்த தப்பை செய்கிறீங்க. அந்த தைரியம் நாடாருக்கு மட்டும்தாங்க இருக்குது. இன்றைக்கும் அந்த காலத்தில் ரெண்டு பேருமே நாங்கள் நிற்போன்றாங்க. அவங்களுக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த முரண்பாடை தாண்டி தமிழிசையை நிப்பாட்டுறாங்கன்னா தூத்துக்குடியில் நிச்சயமாக தமிழிசையவர்களுக்காக நாங்கள் வேலை பார்ப்போம். நாடார்கள் பாஜக பாரதிய ஜனதா கட்சியில் பெரும்பனவில் இணைகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நாடார்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக நாடார் மகாஜன சபையினுடைய மாநில தலைவர் திரு கார்த்திகேயன் நாடார் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போகிறோம். வணக்கம் சார். திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியலில் ஒரு நாடார் கூட வந்து அறிவிக்காமல் இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறிக்கை விட்டுருக்கீங்க. கனிமொழியை வந்து நாடார்னு அப்படின்னு பார்த்து சில நாடார் அமைப்புகள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாடார் கூட இல்லை இந்த பட்டியலில் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஏற்புடையதாக இருக்கா? இல்லை, முதல்ல உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்பினேன். கலைஞருடைய மகள் கனிமொழி நாடார் கிடையாது. அப்புறம் எப்படி நாடார் அமைப்புகள் ஆதரவு தெரியும்? அதை அவர்களுடைய மூடத்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் தான் காட்டுது. நல்லா விஷய விஷயம், கலைஞருடைய மகள் கனிமொழி நாடார் கிடையாது, புரியுதா? மற்றபடி அவர்களுடைய திறமையின் அடிப்படையிலையோ இல்லை தொகுதிக்கு வந்து சென்ற முறை அவர்கள் ஏதாவது நல்லது செஞ்சுருக்காங்கன்ற அடிப்படையிலேயோ வேணால் ஒரு ஆதரவு தெரிவிக்கலாமே தவிர்த்து நாடார்ன்ற அடிப்படையில் 100% கனிமொழிக்கு எந்த ஒரு நாடார் அமைப்பும் ஆதரவு அளிக்க முடியாது. அளித்தால் அது வந்து அவர்களுடைய மூடத்தனத்தை தான் காட்டுது. இதுதான் வந்து எங்களுடைய கருத்து. மற்றவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. எப்படி கலைஞருடைய மகள் வந்து எப்படி நாடார் ஆக முடியும்? அவங்க அம்மா நாடார் அப்படின்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. அது வந்து அவங்கள தான் கேட்கணும். நல்ல ஒரு விஷயம் முடிஞ்சுங்க. இப்போ வந்து அவங்களுக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி வழங்கும்போது கலைஞர் டிவியில் அவங்க என்ன சமுதாயம் போட்டாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அவர் தந்தையினுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் துணை பொதுச்செயலாளர். நான் சொல்லலை, கலைஞர் டிவியில் துணை பொதுச்செயலாளர்களாக அறிவித்தாங்களே. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி அறிவிக்கும்போது என்ன சமுதாயத்தை போட்டு அவங்க வந்து அவங்கள வந்து தன்ன அந்த சமுதாயமாக தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாடார் சமுதாயம்னு சொல்லி மற்றவர் சொல்வதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் வந்து நான் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் வந்து நீங்கள் அது இல்லை வேற என்ன எப்படி சொல்ல முடியும், புரியுதா? உங்களுக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கனிமொழிக்கு கொடுக்கும் பொழுது இந்த விஷயத்தை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இதை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவேன். இல்லை, 2019 எலெக்ஷன்லேயே வந்து நிறைய நாடார் அமைப்புகள் வந்து கனிமொழி நாடாருக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்லாம் நிறைய ஆதரவான தெரியும். அது தவறான கருத்துன்னு நான் தான் சொல்கிறேன். கலைஞருடைய மகள் கனிமொழி நாடார் கிடையாது. அதில் வந்து நாங்கள் 100% தெளிவாக இருக்கும். கலைஞருடைய மகள் கனிமொழி நாடார் கிடையாது. அவர் ஒரு சிறந்த பெண்மணி, சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டுருக்கலாம். மற்ற விஷயங்கள் வந்து அதில் வந்து டிபேட்டுக்குரியது. ஆனால் இந்த விஷயம் டிபேட்டுக்கு அப்பாற்பட்டது. அவர் வந்து நாடார் கிடையாது. கலைஞருடைய மகள் கனிமொழி நாடார் கிடையாது. இதுதான் 100% உண்மை. மற்றபடி அவருடைய திறமையிலேயோ மற்ற எந்த விஷயங்கள்லேயோ வந்து அது வந்து விவாதத்துக்குரியது. மற்ற ஒரு அவர் எதிர்த்து நிற்க வேட்பாளருக்கு எப்படி வேலை செஞ்சுருக்காரு, இந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு, எங்களை பொறுத்தளவு இந்த தொகுதியில் வந்து அவர் 100% கவனம் செலுத்தி வேலை செஞ்ச மாதிரி தெரியல. அவங்களுடைய திறனுக்கு ஏற்ற வேலையை வந்து அங்கே நடக்கலை. இன்னுமே வந்து தொழில்துறையில் தூத்துக்குடி வந்து அந்தளவுக்கு இன்னும் முன்னேறலை. இன்னுமே வந்து அந்த தூத்துக்குடி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் இந்த 5 வருடத்தில் என்ன சாதனை செஞ்சுருக்காங்க அப்படின்றத இந்த வாட்டி மக்கள் நிச்சயமாக ஓட்டளிக்கும் போது அதுக்காக வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. 21 பேரில் வந்து ஒரு நாடார் கூட ஒருத்தர் கூட கிடையாது. 21 பேரில் ஒருத்தரை கூட வந்து திமுக வந்து அறிவிக்கல. அதுதான் எங்களுடைய வருத்தம். இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவும் தங்களுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் 16 பேர் வந்து இல்லை, அதில் வந்து எந்த மாவட்டமும் இன்னும் வரல. நிச்சயமாக அவர்கள் அறிவிப்பாங்கன்ற நம்பிக்கையில் இருக்கும். இவர்கள் வந்து திமுக வந்து 21 தொகுதியில் தான் கன்ஃபார்மாக போட்டி போட போகிறாங்க. மற்ற தொகுதியை வந்து கூட்டணிக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய 21 பேரில் ஒருவர் கூட நாடாரில்லை. இன்னைக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி, சமத்துவம், நாங்கள் அனைவருக்குமான ஆட்சியை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தினுடைய இரண்டாவது பெரும்பான்மையான சமூகம் நாடார் சமுதாயம். அப்படிப்பட்ட நாடார் சமுதாயத்திற்கு 21 பேரில் போட்டி போடுறதுக்கு ஒருத்தர் கூட தகுதி இல்லையா? அப்படி தகுதியானவர்களை உங்கள் கட்சியில் நீங்கள் வளர்க்கலையா? இல்ல, ரெண்டு அடிப்படையில்
இவர்களை வைத்து கொண்டு இன்னைக்கு நீங்கள் தமிழகத்துக்குள்ளே நடக்கிற அரசியலில் சமுதாயத்துக்கு எந்த வகையான வளர்ச்சின்னு நீங்கள் ஒன்று பார்க்கணும். அடுத்தபடியாக இந்திய அளவில் தேசிய அரசியலில் நாடார்களுக்கான அங்கீகாரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்றதை நாங்கள் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க. நாங்கள் 40 பேரில் ஒரு 4 பேர் போகிறாங்கன்னா போகிற 4 பேருமே நாடார்களுக்காக பேசுவாங்கன்னு சொல்லவே மாட்டோம். எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அனைத்து சமுதாய மக்களும் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதில் வந்து யாராவது ஒரு சிலர் சொந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு அதில் ஒரு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பண்ண மாட்டாங்களா, தான் பிறந்த சமுதாயத்தை கொஞ்சம் தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்ற எண்ணிக்கையில் தான் அர்த்தத்தில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய சமுதாயத்துக்கு அதிக பிரதிநிதித்துவம் தாங்க அப்படின்றத நம்ம கேட்குறோம். இன்னும் பல சமூகங்கள் இல்லை, நாங்கள் 40 தொகுதியும் கேட்கல, இல்லை 4-5 தொகுதி தானே கேட்குறோம். தமிழ்நாட்டில் 40 தொகுதி நாடார் கொடுங்கன்னு நாங்கள் கேட்கவே இல்லை. 5 தொகுதி நாடார்கள் பெருமையான வாழக்கூடிய இன்னைக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில், சென்னையில் இப்படி போன்ற மாவட்டங்களில் நாடார்கள் எங்கே பெரும்பான்மையாக வாழ்கிறோமோ, நாடார்கள் எந்தெந்த இந்த மாவட்டத்திலாம் முதன்மை சமுதாயமாக இருக்கும், அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறீங்கன்னா நிச்சயமாக தெரியும் இந்த மாவட்டங்களில் முதன்மை சமுதாயமாக நாடார் தான் இருக்கும். சென்னைக்குள்ளே நாடார் முதன்மை சமுதாயம், சென்னைக்குள்ளே வட சென்னையில் அதிகமாக இருக்குங்க, சென்னைக்குள்ளே வட சென்னை தென் சென்னையில் அதிகமாக இருக்கும். தொகுதி வாரியாக எந்தெந்த இடத்துல எவ்வளோ இருக்கும்னு எங்களால் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, 234 தொகுதியிலுமே பரவலாக வாழக்கூடிய சமுதாயம் நாடார் சமுதாயம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் சொல்கிறது நாங்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய 4-5 தொகுதிகளில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் 40 தொகுதியில் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டால் அது வந்து சமூக நீதி அநீதியாகும். நாங்கள் வந்து நாங்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற சமுதாயம், வாழ்கிற இடங்களில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எங்களுடைய பிரச்சனைகளை எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் போய் பேசுறதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க, பாராளுமன்றத்தில் ஒரு நாடாரோட குரல் ஒலிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்றத எல்லா கட்சிகிட்டையும் கேட்குறோம். நாங்கள் திமுக கிட்ட மட்டும் இதை கேட்கல, நல்லா புரிஞ்சிங்க, திமுக கிட்ட மட்டுமே கேட்கல. இதை வந்து இன்றைக்கி தேசிய அரசியலில், இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடக்கூடிய அனைத்து கட்சிகள்கிட்டையுமே கேட்குறோம். சிறு சிறு கட்சிகள், நாம் தமிழர் முதல் கொண்டு காங்கிரஸ், பாஜக, அதிமுக, திமுக அனைத்து கட்சிகளையுமே நாடார்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுங்க அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. ஜெயிச்சிருக்காங்க, அதே மாதிரி நாங்கள் வெற்றி பெற்றவர்கள் கொடுத்ததுனாலதான் எங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்ல, அதுல ரெண்டு அமைச்சர் வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. இப்ப அந்த ரெண்டு அமைச்சர் இருக்க தைரியத்துலதான் கனிமொழி அந்த தொகுதியில போய் போட்டியே போடுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி கீதா ஜீவனும் அனிதா ராதாகிருஷ்ணனும் இருக்கிற தைரியத்தில் மட்டும்தான் இன்னைக்கு கனிமொழி போய் அந்த தொகுதியில் போட்டி போடுறாங்க, கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறாங்க. ஸ்டாலினுடைய தங்கச்சி அப்படின்ற தைரியம் முடியாதுங்க, ஸ்டாலினுடைய தங்கச்சியாவோ கலைஞர் மகளாவோ அங்கே நின்று ஜெயிக்க முடியாது. இந்த ரெண்டு அமைச்சர்களுடைய தயவு இல்லாமல் கனிமொழியால் தூத்துக்குள்ளே ஜெயிக்க முடியாது, எழுதி வச்சுங்க. புரியுதா? ஏன்னா அந்த அளவுக்கு இரண்டு அமைச்சர்களுமே களத்தை நன்றா அறிஞ்சவங்க, இல்ல ரெண்டு பேருமே ஃபீல்டவர் மினிஸ்டர், அதுதாங்க தலைவிதி, அதுதான் தலைவிதின்னு சொல்றோம், அதுதான் சொல்றாங்க. கட்சிக்கு அப்பாற்பட்டு இவர்கள் கட்சிக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க, கட்சிக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு அந்த இடத்துல எந்த நாடார நிப்பாட்டினாலும் ஜெயிப்பார். இப்போ அதே இடத்துல திரு ஜோயல் அவர்கள் உதயநிதி கூட நெருக்கமா இருக்காரு, அங்க ஜோயல் புறக்கணிக்கப்படுகிறார். இப்ப இந்த கனிமொழி அவங்க வந்து 40 தொகுதியில் எங்க வேணா நிக்கலாம். இப்போ 40 தொகுதியில் கனிமொழி தூத்துக்குடி மட்டும் தான் ஜெயிப்பாங்க நீங்கள் அவங்க நம்புறாங்க. தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குல்ல, நீங்கள் கலைஞருடைய மகள்னு சொல்கிறீங்க, முதலமைச்சரோட தங்கைன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டில் வேற ஒரு தொகுதியை போய் தேர்ந்தெடுக்கக்கூடாது? நாடார்களுடைய சமூக நீதியை பிடுங்கும் வகையில் ஏன் தூத்துக்குடியில் போய் நிற்கணும்? இதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் வேற எங்கேயாவது நில்லுங்க. இப்போ ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரு 4-5 தொகுதிகள் தான், நாங்கள் பெரும்பான்மை அந்த தொகுதியை ஏற்கனவே போன வருஷமும் நீங்கள் போட்டி போட்டு பறிச்சிட்டிங்க, இந்த வருஷமும் திரும்ப அந்த தப்பை செய்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல நாடார்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் இப்போ வரும் தேர்தலில் அப்போ அது நாடார் தொகுதி இல்லாமல் மறைந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறீங்கல்ல, அதுதான் தவறுன்னு நாங்கள் சொல்கிறோம். திமுக சார்பாக போட்டி போட்டாலுமே வேற ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொடுங்க. எப்படி நீங்கள் சொல்கிற குரலை வந்து ஒழிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் குரல் இல்லைங்க, அதாவதுங்க நாங்கள் சொல்கிற குரலை ஒழிக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு 4 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குமோ நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றது எங்களுடைய கருத்து. இப்போ நல்லா புரிஞ்சிங்களேன், நிச்சயமாக அதுக்குடைய வாய்ப்புகள் உருவாகும், அந்த கோரிக்கையை அந்த வேட்பாளர்கிட்ட எளிதாக அணுக முடியும், அதை நாங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இவங்க கனிமொழிகிட்ட போய் நாங்கள் நாடார் சமுதாயம் இல்லைங்க, ஜாதியை பற்றிலாம் நாங்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், சமூக நீதி சமத்துவம்னு பேசுவோம். அப்படி கிடையாது, இது ஒரு எங்கள் சமுதாய ஒரு வேட்பாளராக இருக்குமோ அவருக்கு நாங்கள் சொல்கிறது எளிதாக புரியும், இவங்களுக்கு புரியாது. இதுதான் நாங்கள் சொல்ல வர்றது. இப்போ நான் சொல்கிறதே ஒருத்தருக்கு புரியணும், அவர் யாருக்கு புரியும்? என் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளராக இருந்தால் புரியும், நிச்சயமா முதல்வருடைய தங்கைக்கு அது புரியாது. அப்படி நினைச்சுதான் மக்கள் வந்து 2019 ஹரிநடார் அவர்களுக்கு வந்து நாங்குநேரி இடைத்தேர்தலில் வாக்களிச்சாங்க. நாம் தமிழர் பின்னுக்கு தள்ளப்பட்டுச்சு, 3வது இடம் ஹரிநடார் வந்தாரு.
அதே அறிஞர் ஆலங்குளத்தில் 2021 போட்டி போடுறாரு. போட்டி போடும்போது கிட்டத்தட்ட 37,000 இடம். இப்படி தொடர்ச்சியாக நாடார்கள் உங்களை நம்பி வாக்களிக்கிறாங்க. ஆனா வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாடார் அமைப்புகள் அந்த மக்களுக்காக உழைக்கல அப்படின்னு கட்சி ரீதியா வந்து நாடார்கள் வந்து அணுகாரு. அதுலதான் நீங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து அவர் வந்து அரசியலில் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தார். மூணாவது இடம் வந்தார். தொடர்ந்து நாடார் சமுதாய பிரச்சனைகளுக்காக பல அமைப்புகள் பல இடங்களில் குரல் கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். எங்கேயுமே குரல் கொடுக்காமல் இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் நடந்த மெடிக்கல் வியாபாரி ஒருத்தர் வந்து வெட்டி கொண்டாங்க. அங்கே எல்லா இடத்துலையுமே சமுதாயத்துக்கு எதிரான அநீதிகள் நடக்கும்போது எல்லா இடத்துலையுமே குரல் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். குரல் கொடுக்காமல் எங்கேயுமே கிடையாது. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அவர்கள் சமுதாயம் பாதிக்கப்படும்போது நிச்சயமாக அந்த குரலை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அந்த மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய முடியும். நீங்க போடுற இல்ல தொடர்ச்சியான கலப்புகள் நீங்க தான் சொல்றீங்க. நாங்க நேர்ல போட்டி போட்டாங்க, திரும்ப ஆலங்குளத்துல போட்டி போட்டாங்கன்னு சொல்றீங்க. தொடர்ச்சியா வந்து சட்டமன்ற தேர்தல தமிழக அரசியலுக்கான அங்கீகாரத்துல அவர்கள் வந்து போட்டி போட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இப்ப ஹரிநடர் அதுக்கப்புறம் சிறைக்கு போயிட்டாரு, இப்பதான் வெளியே வந்திருக்காரு. ராக்கெட் ராஜா அவர்கள் அவர் மேலேயும் பல பொய் வழக்குகள் போட்டு அவரையுமே வந்து இன்னைக்கு அரசாங்கம் சுத்திக்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ராக்கெட் ராஜா அவர்கள் மேலேயும் நீங்க பாத்தீங்கன்னா நக்கீரன்ல ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. அவருடன் ஒரு அதாவது அவர் கூட இருந்த ஒருத்தர் ஒரு பெண் சொன்ன தவறான தகவலை கேட்டு அவர் மேலேயும் இன்னைக்கு வந்து ஒரு பொய் புகாரை போட்டு நீ காவல்துறை தேடிட்டு தொடர்ந்து இல்ல ஹரிநடர் சொல்றாரு ராக்கெட் ராஜா தான் வந்து பண்ணாரு, ராக்கெட் ராஜா தான் எனக்கு எதிரான வேலைகளை செய்யறாரு. அது வந்து அவங்க அது வந்து நீங்க சொல்றது அவர்கள் இருவருக்குமான தனிப்பட்ட பிரச்சனை. அதுதான் இப்போ அந்த ஆலங்குளத்துல நீங்க சொல்றீங்கல்ல, நாடாளுமன்றத்தை விட்டுறீங்கல்ல, அதனால நீங்க அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சீங்க. ஹரிநடர் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டி சிறைக்கு சென்றார். திரும்ப ராக்கெட் ராஜா அவர்கள் வந்து மீது அதுக்கப்புறமா இரண்டு வழக்குகள் போட்டு அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 குண்டாசில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வெளியே அவர் தொகுதிக்குள்ள போகும்போது திரும்ப ஒரு வழக்கு போட்டு திரும்ப அவரை வந்து காவல்துறையினர் தேடுற வகையில் நடத்திட்டு இருக்காங்க. அவர்களை வந்து அரசியல் செய்ய விடாமல் இவர்கள் வந்து திரட்டி கொண்டே இருக்கிறாங்க. நல்லா பார்த்துருக்காங்க. இந்த திமுக அரசு தான் திரட்டுது. இருவருமே அதுதான் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. பொய் வழக்குகளை போட்டு அவர்களை அந்த மாவட்டத்துக்குள்ளேயே இருக்க விட மாட்டாங்க. அப்புறம் எப்படி அந்த மக்களுக்கான தேவையை நீங்க செய்ய முடியும்? நல்லா புரிஞ்சுங்க. நீங்க கேட்ட கேள்வி வந்து 100 உண்மையான கேள்வி. இன்னைக்கு எத்தனையோ பேர் எவ்வளவோ புகாரில் போயிருக்காங்க, ஆனால் இவருக்கு மட்டும் ஜாமீன் மறுக்கப்பட்டதுனுடைய அநீதி என்ன? அவரே அதில் கேட்குறாரு. எத்தனையோ பேர் போயிருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் ஜாமீன் மறுக்கும்? அதே மாதிரி தொடர்ந்து ராக்கெட் ராஜா அவர்கள் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இது வந்து இந்த அரசாங்கம் வந்து அவர்களை கண்டு எவ்வளவு அஞ்சுகிறதுன்றதை நீங்க பார்க்கணும். நீங்க கேட்ட கேள்வி 100% நியாயமான கேள்வி. ரெண்டு பேருமே மக்களுக்கான அரசியலை செய்ய வராங்க. வெளிப்படையா மற்ற சமுதாயத்தினர் வந்து நம்ம இன்னும் ஒருங்கிணைஞ்சு பயணிக்கணும், நானே நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன்றது வெளிப்படையா அவர் மீடியாவில் பேசுனதெல்லாம் நீங்களே கேட்டிருக்கீங்க. இனிமையாவது அப்பேற்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒருத்தரை திரும்பவுமே வந்து ஒரு பொய் வழக்கை போட்டு திரும்ப அவரை வந்து அந்த இடத்துல இருக்க விடாம செய்யறது யாரு? அதுதான் மேட்டர். அப்போ அந்த மக்கள் பொய் வழக்கு போட முடியும். தொடர்ச்சியான பொய் வழக்குகள் போடுறாங்க. நீதிமன்றத்துல காவல்துறை பதில் சொல்லணும் இல்லையா? அதாவது பொய் வழக்கு போடலாம் இல்ல இல்ல, தொடர்ச்சியாக பொய் வழக்குகள் போடுவதனால்தான் அவர்கள் ஜாமீன் கிடைச்ச அடுத்தடுத்த விஷயங்கள்ல வெளியே வந்துட்டு இருக்காங்க. இல்ல 3 ஹரிநடர் உள்ள இருந்திருக்காரு. ஆமா, 3 உள்ள இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கான குற்ற பின்புலம் இருக்கும்போது தான் ஜாமீன் மறுக்கப்படும். அது வந்து நிச்சயமா தவறான விஷயங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஜாமீன் மறுக்கப்பட்டதற்கு அது மட்டுமே காரணம் கிடையாது. நல்லா வந்து என்ன, அவர் பெங்களூர்லேருந்து வரல, வந்தவொடனே நீங்கள் அவர்கிட்ட அதை பற்றி கேட்டாலே இன்னும் விளக்கமாக சொல்வார். அது மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. அவர் அந்த தொகுதியில் போட்டி போட்டு திமுக வந்து ஜெயிக்க விடாமல் பண்ணதுக்கு ஒரு காரணம் அவரே சொல்லியிருக்காரு. திமுகவை வந்து நான் போட்டி போட்டதுக்கு அதுவே ஒரு அதே விஷயந்தான் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களுக்கும். இன்றைக்கி வந்து அவங்க பாராளுமன்ற தேர்தலில் வேலை செய்ய விடாமல் முடக்கணுன்றதுக்காக இன்றைக்கி அவர் மேலே ஒரு பொய் வழக்குகள் போட்டு அவர் மீது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் அவர்கள் எப்படி மக்களுக்கான சேவையை செய்ய முடியும்? நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அவங்க செய்யணும்னு சொல்லி விரும்போது நீங்கள் அவங்க மேலே ஒரு வழக்கை போட்டு அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்கள் மீது பிரி வாரண்ட் பிறப்பிக்கிறீங்க, அப்புறம் அவங்களால எப்படி செய்ய முடியும்? இல்லை சார், இதே போன்ற அமைப்புகள் நிறைய அமைப்புகள் இருக்கு. நிறைய சமூகம் நீங்கள் கேட்ட அந்த ரெண்டு நபர்களுக்கான கேள்வி. இல்லை நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நாடாளுக்கான அமைப்பு இவங்க, இது போல தேவர அமைப்பு இருக்கு, தேவேந்திர கூட வேளாளர் மீது வேட்பாளர் ஒருவர் தோல்வி அடைவதற்காக எந்த அமைப்பு நின்று ஓட்டை வாங்கி எந்த திராவிட கட்சியை தோக்கடிச்சாங்க? ஒரு வேட்பாளரை சொல்லுங்க. 234 தொகுதியில் ஒரே ஒரு வேட்பாளரை சொல்லுங்க. தென்காசியில் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டி போட்டிருக்காரு. தனிப்பட்ட முறையில் நின்று ஒருத்தனுடைய
தோல்விக்கு காரணமாக, இப்போ ஒரு முன்னாள் அமைச்சருடைய தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்கார், அறிநாடர் காரணமாக இருக்கார், அதனுடைய கட்சித் தலைவர் ராக்கெட் ராஜா. இன்றைக்கி இருவர் மீதும் வழக்குகள் போடப்பட்டு ரெண்டு பேரையும் காவல்துறை துரத்தி கொண்டிருக்கிறது. ஓகேவா? இப்படி போன எலெக்ஷனில் யார் எந்த கட்சி எந்த சமுதாயத்தை சேர்ந்த கட்சி தைரியமாக நின்று போட்டி போட்டுச்சு, அந்த தைரியம் நாடாருக்கு மட்டும்தாங்க இருக்குது. இன்றைக்கும் அந்த காலத்தில் ரெண்டு பேருமே நாங்கள் நிப்போன்றாங்க. அவங்களுக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த முரண்பாடை தாண்டி ரெண்டு பேருமே அரசியல் செய்வதற்காக நிற்பேன்னு சொல்லி காலத்தில் நிற்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க சண்டை வேறு, ஆனால் ரெண்டு பேருமே தமிழக அரசியலில் நாங்கள் செய்வோம், நாடார்களுக்கான விஷயத்தை செய்வோம்னு சொல்லி களத்தில் நிற்க தயாராக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்களை போன்று வேறு எந்த சமுதாயம் திராவிட கட்சிகளின் தோல்விக்கு காரணமாக இருந்துச்சு? 234 தொகுதியில் ஒருவரையும் உங்களால் சொல்ல முடியாது. இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் இந்த பணக்காட்டுப்படை கட்சி அப்படின்றது வந்து செயல்படுமா செயல்படாதா, இல்லை அது ஆதரவு தெரிவிக்குமா? இல்லை அது வந்து அவங்க கட்சியினுடைய தலைவர் வந்து ராக்கெட் ராஜா, அது அவர்கிட்ட தான், அவருக்கு தான் தெரியும். அவர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடலைன்ற மாதிரி தான், போட்டியிடலை யாருக்கும் ஆதரவு இல்லைன்ற நிலைப்பாடில் இருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் 2026 நோக்கி அவர்களுடைய பயணம் இருக்கும். ஆலங்குளத்தில் தலைவர் ராக்கெட் ராஜா அவர்களே போட்டியிட போகிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு நேரடியாக இந்த வாட்டி. அதுதான் சொல்றல, அவங்க வந்து தமிழக அரசியலில் தன்னுடைய கவனத்தை செலுத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அவரை இந்த அரசியலை விட்டு அகற்றணுன்றதுக்காக பொய் வழக்குகளை போட்டு அவர்களை துரத்திக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? கள அரசியலில் அவர்களை சந்திக்க தைரியம் இல்லாமல், அதாவது நீங்கள் சொல்கிறீங்க மற்றவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லி, இவங்க வந்து களத்தில் நின்று தன்னுடைய ஓட்டு சதவீதத்தை தொடர்ந்து ரெண்டு வாட்டி நிரூபிச்சிருக்காங்க அந்த கட்சி. அப்படி நிரூபிச்சிருக்கும் பொழுது இவர்களை கண்டு இன்றைக்கி தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகள் பயப்படுறாங்க. ஏன்னா ரெண்டு வாட்டியுமே பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நாம் தமிழர் பின்னுக்கு தள்ளி மூணாவது இடம் வந்தாங்க, ரெண்டாவது ஆலங்குளத்தில் மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது அடுத்த முறை போட்டி போட்டால் இந்த வாக்கு சதவீதம் உயரும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நெல்லை தொகுதியில் நெல்லை தொகுதி இருக்குல்ல, இதில் 5 தொகுதிகளில் நாடார்கள் 40-50% மேலே போட்டி போடுற தொகுதி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கூட 2-3 தொகுதிகளில் நல்ல செல்வாக்கான வேட்பாளர்களை போடும்போது அடுத்த தேர்தலில் திமுக அதிமுக அது பாதகமாக போய் முடியும். அந்த பயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இருக்கு. அப்போ இவர்களை அரசியல் செய்ய விடாமல் இவர்களை ஒதுக்க வேண்டும் என்பதுக்காக தான் இந்த பொய் வழக்கு போடுறாங்க. இல்லை நாடார்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக இருக்காங்களா? இல்லை திராவிட கொள்கைக்கு, ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு எதிராக தானே தனியாக நின்னாங்க. சார் ஐடியாவே பணக்காட்டுப்படை கிடைக்க இல்லைங்க, கிடையாது. ராக்கெட் ராஜாவை பொறுத்தவரை கூட்டணி சேர்ற ஐடியாவில் அவர் இல்லை. இதுதான் வந்து அவர் என்னிடம் தனிப்பட்ட முறையில் சொல்கிறது. ஆனால் நமக்கு கூட்டணி சேர்ற ஐடியா இல்லைன்னா நம்ம சுயேட்சையாக நின்று நம்ம தொகுதி ஆலங்குளத்தை மீட்டெடுக்கணுன்றது அவர் தனிப்பட்ட முறையில் என்ன சந்திக்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம். அதனால் அவர் வந்து ஆலங்குளத்தில் நேரடியாக போட்டி போடுறதுல அவர் வந்து தயாராக இருக்காப்புல. அதே மாதிரி இந்த பக்கம் மரிநாடார் அவர்களும் தமிழக அரசியலில் கவனம் செலுத்தி செல்றதுக்கு தயாராக இருக்காப்புல. அவருடைய அரசியல் முடிவுகள் என்ன என்னன்றது நம்ம வருங்காலத்தில் அவர் வந்து வெளியே சொல்லும் பொழுது தான் தெரியும். மற்றபடி இருவருமே வந்து அவர்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நெருக்கமாக இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள். என்னை பொறுத்தளவு இருவருமே அரசியல் செய்வதற்கும் மக்களுக்காக சேவை செய்வதற்கும் தயாராக இருக்கிறாங்க. புரியுதா? அதற்கான வாய்ப்பை இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு வந்து உருவாக்காமல் அவர்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்கு போடுறாங்க. பொய் வழக்கு போடுறதுக்கான ஒரே காரணம் இதுதான், நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற சமுதாயங்கள் ஓட்டு வங்கியை நிரூபித்து ஓட்டை பிரித்து காட்டலை. பெரும் அவர்கள் ரெண்டு பேர் விஷயமே வந்து அவங்க கட்சி சார்ந்தது. இல்ல சார், இப்படி ஒரு கட்சி இருக்கும்போது எப்படி அது வந்து மக்கள், அதுதான் சொல்றேன், சமூக பிரச்சனையில எந்த கட்சியிலங்க பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எடப்பாடி வந்து ஓபிஎஸ் நீக்கியிருக்காரு, எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் நீக்கியிருக்காரு. எந்த கட்சியில இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பணங்காட்டுப்படை கட்சியே தமிழகத்தினுடைய அரசியலில் மைய புள்ளியாக பெரிய கட்சியாக வச்சு பேசுறது எனக்கு வியப்பாக இருக்கு. அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். நான் வந்து சமுதாயத்தில் நான் அதை பெருமையாக பார்க்குறேன். இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியில அந்த பிரச்சனை இல்லைன்ற, சென்ற கடந்த கால தேர்தலில் திமுக இருந்து 21 எம்எல்ஏக்கள் அதிமுக வாங்கினாங்களா இல்லையா? இன்னைக்கு அதே அதிமுக கூட தேமுதிக கூட்டணி போக ரெடியா இருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுகவில இருந்து ஓபிஎஸ் நீக்கினாரு, திரும்ப ஓபிஎஸ் சென்ற காலங்களில் அதே அதிமுக இணைஞ்சாரு. இப்படி எல்லா அரசியல் கட்சிகளையும் பிரச்சனை வரதான் செய்யும். அதுல இருந்து அந்தந்த அரசியல் கட்சிகள் தன்னை மீட்டு கொண்டு வருவாங்க. அது வந்து அந்த அரசியல் கட்சியினுடைய பிரச்சனை, அதை நடத்தக்கூடியவர்களுடைய பிரச்சனை. புரியுதா? வந்து பிரச்சனையே இல்லாத அரசியல் கட்சி எது? எதுவுமே இல்லையே. இப்போ வைகோ இருக்காரு, வைகோ வந்து வாரிசு அரசியலை எதிர்த்து திமுக விட்டு வெளியே போனாரு, அதற்காக 21 பேர் உயிர் தியாகம் செஞ்சாங்க. இன்னைக்கு தன் மகனையே திருச்சியில போட்டி போட வைக்கிறாரு. இன்னைக்கு வைகோ யார் கேள்வி கேட்பா? அப்போ நியாயப்படி வைகோ வந்து தோக்கடிக்கப்பட வேண்டிய வேட்பாளர் தானே. அவர் கட்சிக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, அவருக்காக உயிர் தியாகம் பண்ணாங்க, அவர் கட்சியை விட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு தன் மகனையே கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு, வைகோ அவர்கள். எந்த அரசியல் கட்சியில முரண்பாடு இல்லாமல் இருக்கு? முரண்பாடு இல்லாத அரசியல் கட்சியே இல்லையே.
பதவின்னு வரும்போது, பதவி பிரச்சனைன்னு வரும்போது நிச்சயமா அங்கே ஒரு முரண்பாடு வரும். இப்போ இன்னைக்கு திமுகவில் இருந்து பிரிஞ்சது தானே மதிமுக, ஏன் பிரிஞ்சார் வைகோ? இன்னைக்கு தளபதி ஸ்டாலின், அதாவது ஸ்டாலினுக்கு எதிராக எங்கு வைகோ வந்துட போறாரோ அப்படின்ற பயத்தில் அன்னைக்கு வந்து கலைஞர் அவர்கள் வந்து வைகோவை பிரித்து வச்சார். இது தமிழக அரசியலில் பழைய ஆளுங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு வைகோ தன் மகனை நிப்பாட்டுறாரு. அவர் என்ன சொன்னார், வாரிசு அரசியலுக்கு எதிராக தான் நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு எங்கே இருக்குது கட்சி, எங்கே இருக்குது கொள்கை, எங்கே இருக்குது உயிர் தியாகம் பண்ணவர்களுடைய நிலை என்ன, இன்றைக்கி அந்த செத்தவங்க குடும்பத்துக்கு இவங்க என்ன பண்ணாங்க, இந்த இருந்தவர்களுடைய குடும்பத்தை நீங்கள் எண்ணி பாருங்களேன். இப்போ அவர்களுடைய நிலைமை அந்த ஆன்மா இவர்களை மன்னிக்குமா? புரியுதா அவங்களுக்கு? எல்லா கட்சியிலையும் முரண்பாடு, முரண்பாடு இல்லாத அரசியல் கட்சிகளே கிடையாது. ஓகே, நாடார்கள் இந்த எலெக்ஷன்ல யாரை ஆதரிக்கலாம், இல்லது உங்க அமைப்பு எங்க அமைப்பை பொறுத்தளவு நாங்க என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் நாடார் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நாடார் வேட்பாளர்களை ஆதரிக்கிறதுன்ற முடிவுல தான் இருக்கு. கட்சி ரீதியா நாடார்களா இல்ல கட்சி ரீதியா? இல்ல, ஆமா, கட்சி ரீதியா எந்தெந்த கட்சி நாடார் வேட்பாளர்களை அதிகமா நிப்பாட்டுறாங்களோ அந்த நாடார் வேட்பாளர்களுக்கு மட்டும் வேலை செய்யலான்ற முடிவுல இருக்கு. ஓகே, அப்போ ஒரு சமூகமா போவாதா சார் அது? அது இன்னொரு சமூகம் வந்து நான் தேவருக்கு மட்டும் தான் ஓட்டு போடும் அப்படின்னா? இல்லை இல்லை, சமூகம் அதாவது நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சீங்க, எல்லாமே வந்து இங்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு வந்து நம்ம வெளியே பேசுறதுக்கு நல்லா இருக்கும், இங்க அப்படி கிடையாது. இப்போ எனக்கு தூத்துக்குடியில் ஒரு நாடார் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும், இல்லை அங்கே வந்து குறைஞ்சபட்சம் கனிமொழிக்கு எதிராக நிப்பாட்டக்கூடிய நாடார் வேட்பாளரை அதிகப்படியான வாக்கு வாங்கி அந்த தொகுதியை மீண்டும் நாடாருக்கான தொகுதியாக திமுகவே அங்கீகரிக்கணுன்றதான் எங்களுடைய கொள்கை, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அங்கே வந்து ஒரு நாடார் வேட்பாளர் நிற்கிறாரு, இப்போ கனிமொழியே நிற்கிறாங்க, அந்த நாடார் வேட்பாளர் மீண்டும் வந்து கனிமொழியை விட ஒன்று வெற்றி பெறணும், இல்லை கனிமொழியை கிட்ட ஃபைட் பண்ணி நல்ல நெருக்கமான ஓட்டாவது வாங்கணும், இதை ரெண்டை செஞ்சால் தான் மீண்டும் தூத்துக்குடி வந்து நாடாருக்கான தொகுதியாக மாறும். சரி, தூத்துக்குடியில் வந்து இல்லை கீதா ஜீவன் அவர்களுக்கு மினிஸ்டர் கொடுத்துருந்தாங்க. சரி, இன்னொரு மினிஸ்டராக வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க ரெண்டு பேரும் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நாடார்கள் பிரச்சனை என்ன பேசுனாங்க? அதாவதுங்க, இன்னைக்கு அவர்கள் இருவரும் அந்த தொகுதியினுடைய முக்கிய பிரதிநிதியா இருக்காங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். இவர்கள் இருவரும் ஓட்டு போட்டாங்க, இவர்களை என்ன பேசுனாங்கன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, இவர்களை நம்பிதான் இன்னைக்கு அந்த அம்மாவை நிக்குதுன்ற, புரியுதா உங்களுக்கு? நாடாருடைய பலத்தை நம்பிதான் அந்த அம்மாவை நிக்குது. இவர்கள் வந்து நாடாருக்கு ஒன்றுமே செய்யலைன்றதுனாலதான் பணங்காட்டு படைன்ற ஒரு கட்சி உள்ள வந்து நாடாருக்குன்னு சொல்லி தனியா நிக்கிறாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, இந்த கட்சியில உள்ளவர்களால நாடாருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன்னா அவர்கள் அந்த கட்சி கட்டுப்பாட்டை மீறி வந்து அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, கட்சியை விட்டு நீக்கிடுவான்னுவான், அமைச்சர் பதவியை பறிச்சிருவேன்றாங்க. ஆமா சார், அப்போ அந்த இல்லை இல்லை அந்த பலம் செய்ய முடியும், இல்லை இல்லை சமூகம் செய்யணும், அந்த பலம் அவங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு கட்சி இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை முன்னுதாரமாக வச்சு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் பாமக சார்பாக கிட்டத்தட்ட 5 வன்னியர்கள் போட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அவர்கள் கட்சியிலேருந்து 5 பேர், இன்னைக்கு அதிமுக சார்பாக ஒரு 5 வன்னியருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு அப்போ 40-ல் 10 வன்னியர்கள் போட்டி போடுறாங்க. இரண்டாவது பெரும்பான்மையான நாடார் சமுதாயத்திற்கு திமுக ஒரு சீட்டை கூட கொடுக்கல, இரண்டாவது பெரும்பான்மையான நாடார் சமுதாயத்துக்கு ஒரு சீட்டை கொடுக்கல. இது இதை முறியடிக்கணுன்றதுக்காக தான் பணங்காட்டு படை கட்சிகளை போன்ற நாடார் கட்சிகள் வருவதை நாங்கள் வரவேற்கிறோம், அவர்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க வளரும் போது தான் இந்த கட்சிக்குள்ள இருக்க நாடார்களை கட்சியில் உள்ள தலைவர்கள் மதிப்பாங்க. இப்போ 5 பேருக்கு கட்சியில் ஏன் சீட்டு கொடுக்குறாங்க? ஏன்னா வெளியே வந்து 5 பேர் கொடுக்குறான், அப்போ கட்சி என்ன பண்ணுச்சுன்ற கேள்வி இயற்கையாகவே எழும். இங்கே வெளியே வந்து ஒற்றுமை இல்லாமல் இருந்துச்சுன்னா கட்சிக்குள்ளே கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த ஒற்றுமையை உருவாக்கணுன்றதுக்காக தான் தனிப்பட்ட அமைப்புகள் நல்லா பலமாக வந்து வெற்றி பெறணும், வெற்றி பெறும் பொழுது கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களை தக்க வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி கட்சி விரும்பும். அப்போ அவங்களுக்கு அங்கே பேசுறதுக்கான சுதந்திரம் கிடைக்கும், சமுதாயத்துக்கு செல்வது செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் பறிக்கப்படுது கட்சிக்குள்ளேயே, பேச முடியாது. இல்லை, தொடர்ச்சியாக வந்து திமுக நாடார்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கேபினெட்ல இடம் தராங்க, சபாநாயகர் பொறுப்பு தராங்க, நிறைய எம்எல்ஏக்கள் நாடார் சமுதாயத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர் ஆன சைலேந்திர பாபு அவர்களை வந்து டிஎன்பிசி தலைவராக கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்ன காரணமே நாடார் சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் வரட்டும், அங்கேருந்து ஒருத்தர் வரலையே இல்லையா அப்படின்ற ரீசன், அவங்க விட்டுட்டாங்க, இவ்வளோ தூரம் செஞ்சாங்க இல்லையா, அப்படி இவ்வளோ தூரம் செய்யும்பொழுது அவங்க ஒன்றுமே நாடகம் செய்யலை, நாடார புறக்கணிக்கிறாங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நாங்கள் சொல்வது பாராளுமன்ற தேர்தல் சமூக நீதி சமத்துவ அடிப்படையில் ஒரு நாடார்கள் கூட வாய்ப்பு வழங்கவில்லை என்பதுதான், நல்லா புரிஞ்சுங்க. சமூக நீதி அடிப்படையில் 40 தொகுதியில் போட்டி போடுறீங்க, நீங்க உங்க கட்சி 21 தொகுதியில் வேட்பாளர் நிப்பாட்டிருக்கு, 21 தொகுதியில் ஏன் ஒரு நாடாருக்கு கூட வாய்ப்பு வழங்கல, இதுதான் எங்களுடைய கேள்வி, நல்லா புரிஞ்சுங்க. பல வாரிசுகளுக்கு கடந்த காலம் திமுக வரலாறு பார்க்க மாட்டோம், இல்லை இல்லை கடந்த கால ஏன்னா நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் நேற்று நல்லா 3 வேளை சாப்பாடு போட்டிருப்பீங்க, அதுக்காக இன்னைக்கு அடுத்த 6 வேளை பட்டினி போட்டால் ஒருத்தனை கொள்ளுவேன்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்?
புரியுதா? அப்போ நீ கடந்த காலங்களில் நாடார்கள் வந்து திமுக ஒன்றுமே செய்யலையா, இல்லை நிகழ்காலத்தில் இப்போ நாடாரை நம்பி நீங்கள் அரசியல் செய்யலையா? அப்போ நாடார்கள் ஓட்டு வேணான்னு உங்களால் சொல்ல முடியுமா? எல்லாருடைய ஓட்டையும் நம்பி தானே நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ எங்களுடைய ஜாதிக்கான சமூக நீதி அடிப்படையில் ஏன் நீங்கள் வழங்கலைன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்றைக்கி எல்லாம் அதாவது இப்போ நான் சொல்கிறேங்க, எனக்கு வந்து 5 தொகுதி எங்கள் சமுதாயத்துக்கு வழங்கணுன்றோம். நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம்? 5ல் ஒரு 3-4 கொடுப்பாங்கன்னு. நீ ஒன்று கூட கொடுக்கலாம், எதன் அடிப்படையில் கொடுக்கல, எதனால் மறுக்கப்பட்டிருக்குன்றது தான் என் கேள்வி. ஒரு மறுக்கப்பட்டதோட காரணம் என்ன? இப்போ 21ல் மறுக்கப்பட்டதோடைய காரணம் என்ன? பல வாரிசுகளுக்கு கொடுத்துருக்கீங்க, பலரை ரீட்டைன் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மகனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க, உங்கள் தங்கச்சிக்கு மீண்டும் போட்டி போட வாய்ப்பு கொடுக்குறீங்க, உங்கள் சொந்தக்காரங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்க, தயாநிதி மரம் நிற்கிறாரு, டிஆர் பாலுவோட டிஆர் பாலுவே நிற்கிறாரு, நேருவோட மகன் நிற்கிறாரு, பல வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. உங்கள் கட்சியில் உள்ள பல வாரிசுகளுக்கு கொடுக்கும்பொழுது நாடார்களை மட்டும் புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன? அதுவும் இந்த வாட்டி 21 பேரில் ஏன் ஒருத்தர் கூட வாய்ப்பு கொடுக்கல? அப்படி நாடார் சமுதாயம் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணுது? ஒருவேளை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போ பதவி வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க, திரும்ப 2019 மாதிரி திரும்ப தூத்துக்குடியில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டி போட்டாங்கன்னா உங்களுடைய அமைப்பு ஆதரவு, பணங்காட்டுப்படை அமைப்பு ஆதரவு இருக்குமா? இல்லை இல்லை, அதை தான் சொல்கிறல, பணங்காட்டுப்படைன்றது தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி, அந்த கட்சி முன்னேறி வரணுன்றதில் எங்களுடைய அமைப்புக்கும் சரி நாடார் சமுதாயன்ற முறையில் எனக்கு வந்து மிகுந்த அக்கறை உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதில் மற்றபடி நான் அந்த கட்சியினுடைய உறுப்பினர் கிடையாது, ஓகேவா? அதனால் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது. எங்கள் சமுதாயத்தை இருப்போம் என்ன பொறுத்த அளவுக்கு, எங்கள் அமைப்பை பொறுத்த அளவுக்கு இந்த வாட்டி நாடார் வேட்பாளர்களை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் கொண்டு வரணும், வெற்றி பெற செய்யணும் முடிஞ்ச அளவுக்குன்றது நாங்கள் வந்து இந்த வாட்டி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கோம். ஒருவேளை வந்து இப்போ திமுக அறிவிச்சிட்டாங்க கனிமொழிக்கு அவங்க நாடார் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே அறிவிக்காம இருக்காங்க. கனிமொழி நாடார் இல்லைன்றதுல கனிமொழி நாடார் இல்லை என்பதை கனிமொழி அவர்களே சொல்லியிருக்காங்க. முதல்ல அதை திரும்ப திரும்ப தெளிவுபடுத்திக்கிறேன், இல்ல அதை நான் திரும்பவுமே தெளிவுபடுத்துறேன், கனிமொழி நாடார் இல்லைன்றத கார்த்திகேயன் மட்டும் சொல்லல, அவர்களுக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி வழங்கினாங்கல்ல, துணை பொதுச்செயலாளர் பதவி வழங்கும் பொழுது கலைஞர் டிவி ஸ்க்ரோல்ல எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று கலைஞர் டிவி சொன்னிச்சு. அதாவது அவங்களுடைய குடும்ப சேனலான கலைஞர் டிவியில் போட்டாங்க, இசை வெள்ளாளர்னு என்னமோ போட்டாங்க, புரியுதா? சமுதாயத்தை சேர்ந்த திருமதி கனிமொழி கருணாநிதினு சொல்லி போட்டாங்க, புரியுதா? அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் திரும்ப திரும்ப வந்து கலைஞருடைய மகள் கனிமொழியை நாடாருன்னு சொல்கிறதுனால என்ன கிடைக்க போகுதுன்றது எனக்கு நிறையா சரி ஓகே. அவங்க வந்து நாடார் இல்லை, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே அறிவிக்காமல் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பாஜகவும் அறிவிக்காமல் இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் ஏடிஎம்கே பாஜக ரெண்டு பேரும் நாடார் வேட்பாளர் நிறுத்தும் போது உங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்? இல்லை நிச்சயமாக எந்த வேட்பாளர் வந்து சிறந்த வேட்பாளர் அவர்களுக்கான ஆதரவு நிச்சயமாக இருக்கும். அதாவது வந்து நான் எங்களை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தமிழிசையை நிப்பாட்டுறாங்கன்னா தூத்துக்குடியில் நிச்சயமாக தமிழிசை அவர்களுக்காக நாங்கள் வேலை பார்ப்போம். அதில் எந்த விதமான காரணங்கள் இல்லை. நிச்சயமாக வந்து கவர்னர் பதவின்றது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு உயரிய பதவி, அந்த உயரிய பதவியை உதறி தள்ளிட்டு இன்னைக்கு வந்து அந்த அக்கா நிற்கிறேன்னு சொல்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அவங்க தூத்துக்குடியில் மட்டும் இல்லை தமிழகத்தில் எங்கே நின்னாலும் எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் தூத்துக்குடின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க, தூத்துக்குடியை தவிர எங்கே நின்னாலும். ஏன்னா வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், மக்கள் சேவையில் ஒரு உயரிய பதவி யாருமே இதுக்கு முன்னாடி செஞ்சதாக நான் கேள்விப்பட்டதில்லை. இரண்டு மாநில கவர்னர் பதவி என்னமே கிட்டத்தட்ட அவர்களுக்கு 5 வருட கிட்ட பொறுப்பு இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை உதறி தள்ளிட்டு நான் மக்கள் சேவையில் ஈடுபட்டு மக்கள் பிரதிநிதியாக நின்று மக்களுக்கு சேவை செய்யணுன்ற இதில் வந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த கருத்தை நாங்கள் மதிக்கிறோம். நிச்சயமாக அவர்களுக்கான ஆதரவு சமுதாய மத்தியில் மட்டும் இல்லாமல் அனைத்து சமுதாயமும் அதை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிற மக்கள். உங்களுடைய அமைப்பு நாடார் மகாஜன சபையினுடைய ஆதரவு பாஜகவுக்கு இருக்க போது வரத்தேர்தல் பாஜகவுக்கு இல்லை, நீங்கள் கேட்ட தமிழிசை அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன், நாடார் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வது எங்களை பொறுத்தவரையில் 40 தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாடார் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அதனால் நாடார் வேட்பாளர்களுக்கான வேலையை தான் செய்ய போகிறது. கட்சி ரீதியான ஆதரவை பற்றி என்ன இதுவரையும் முடிவு பண்ணி இன்னும் ஃபைனலைஸாக நாங்கள் எங்கள் அமைப்பின் சார்பாக இன்னும் முடிவு பண்ணல. ஏன்னா எந்த கட்சியும் இது வரைக்கும் இன்னும் ஃபுல் லிஸ்ட்டு கொடுக்கல, புரியுதா? இன்றைக்கி திமுக இன்றைக்கி காலையில் தான் அறிவிச்சிருக்காங்க 21 பேரில் ஒரு. நாங்கள் நிச்சயமாக நாங்கள் என்ன எதிர்பார்த்தோன்னா அவங்க 21 பேரில் 2 நாடாராவது அறிவிப்பார்கள்ன்ற எதிர்பார்ப்போடு இருந்தோம். 10-1 அடிப்படையில் 21ல் 2வது வரும் நிச்சயமாக அப்படின்றத ஒருவர் கூட வரவில்லைன்றது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து சரத்குமார் அவர்கள் கட்சியை கலைச்சிட்டு பாஜகவில் கட்சி இணைச்சிருக்காங்க. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாடார்ஸுடைய ஆதரவு பாஜக ஒரு வாய்ப்பு இருக்கு, சரத்குமார் அவர்கள் இல்லைங்க, நாடார்களுடைய ஆதரவு பாஜகவுக்கு இருக்குது, நாடார்கள் பாஜக பாரதிய ஜனதா கட்சியில பெரும்பனவுல இணையிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நாடார்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கு.
இன்றைக்கி வந்து மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து இன்றைக்கி கட்சியில் இணைந்தோடனே இன்றைக்கி சரத்குமார் கொடுக்குற முக்கியத்துவமாக இருக்கட்டும், இல்லை முன்னால் தமிழிசை அவர்கள் கொடுத்தமான முக்கியத்துவமாக இருக்கட்டும், கட்சி தலைவர் பதவி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கவர்னர் கொடுத்துருக்காங்க. அதனால் நாடார்கள் ஓட்டு நிச்சயமாக பாஜகவுக்கு பெரும்பளவில் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துங்கள் இல்லை. தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு அவர்கள் வெற்றி பெறும், அதாவது வெற்றி பெறுவதற்கான கட்சியாக பாஜக உருவா மாறிடுச்சா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த கேள்விக்கான பதில் வந்து என்கிட்ட இல்லை. ஏன்னா இரண்டு திராவிட அதிகரிக்குது, செல்வாக்கு வந்து உயர்ந்திருக்கு. இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றா பாஜக வெற்றி பெற்றுமா, 20 தொகுதியில் வந்துருமா, 10 தொகுதியில் வெற்றி பெற்றுமான்னு கேட்டால் அந்த கேள்வி வந்து மிகப்பெரிய குவெஸ்டின் மார்க். ஆனால் கட்சி வளர்ந்துருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கு, அவர்களுடைய செல்வாக்கு கூடியிருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட கூட்டணி அமைச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா திமுக கிணையாக ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து சமத்துவ மக்கள் கட்சியை இணைச்சதாக இருக்கட்டும், இல்லை பாரிவேந்தரை உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இல்லை ராமதாஸ் அவர்களை காம்ப்ரமைஸ் பண்ணி கடைசி நேரத்தில் உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவர்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. லாஸ்ட் எலெக்ஷனில் கூட ஒரு 16% வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு இப்போ அதை விட ஓட்டு அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சில இடங்களில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் வெற்றி அந்த அது வந்து எவ்வளோ தூரம் அந்த வெற்றி வந்து எத்தனை இடங்களில் கிடைக்கும் அப்படின்றது மிகப்பெரிய இப்போ. ஏன்னா நான் நீங்கள் இன்றைக்கி திமுகவில் அறிவிச்சிருக்க 21 வேட்பாளரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே மெகா மாஸ் லீடர்ன்ற மாதிரி எல்லாருமே வந்து அவர்கள் வந்து வெற்றி பெறணும், பணம் 100 கோடி செலவு பண்ணக்கூடிய தகுதி உள்ள வேட்பாளர்களை மட்டுமே அறிவிச்சிருக்காங்க. அங்கே சமூக நீதியும் கிடையாது, சமத்துவமும் கிடையாது. திமுக இன்றைக்கி அறிவிச்சிருக்க 21 பேரும் பார்த்தீங்கன்னா 100 கோடி செலவு பண்ணுவானா அந்த லிஸ்ட்டில் அறிவிச்சிருக்கதா மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. இல்லை அதிமுகவுடைய வேட்பாளர் எப்படி பார்க்குறீங்க, அவங்க வேட்பாளர் பட்டியல் இல்லை அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியாத புதுமுகங்கள் தான் இருக்குது. இதில் அப்படி சொல்ல முடியாது. வீராசாமியோட அவர்களுடைய மகன், நேருவோட மகன், தமிழச்சி தங்கப்பாண்டியன், இங்கே இருக்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபெமிலியர் ஃபேஸ் வந்து அதிமுகவில் கிடையாது. புரியுதா? அந்த 16 பேரில் என்ன வந்து தெரில, என்ன அவர்களுடைய முழுமையான பட்டியல் நமக்கு என்ன வெளியே வரல. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் 10ல் ஒரு தொகுதிக்கு திண்டுக்கல்லை வந்து திலகபாமா கொடுக்க போகிறதா பேச்சு அடிப்படுது. அப்போ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியே வந்து ஒரு வன்னியர் கட்சியாக இருந்தால் கூட அங்கே வந்து நாடாளர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கும் இன்னைக்கு அப்படி பார்க்கப்பட்டா கூட அவங்க வாய்ப்பு தராங்கல்ல. இன்றைக்கி சமூக நீதி சமத்துவம் பேசுகிற திமுக வாய்ப்பு தராது, எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இல்லை நீங்கள் சொல்லுங்களேன், 10 தொகுதியில் அவர்கள் வந்து அவங்களோட சமூக நீதியை காப்பாற்றுறாங்க. பாமக கொடுக்குறத ஏன் திமுகவில் கொடுக்க முடியல? பாமகவுக்கு இருக்கிற பெருந்தன்மை திமுகவுக்கு ஏன் இல்லை? நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இது நியாயமான கேள்வி தானே? நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.